வணக்கம் இது உங்கள் ஸ்வீட்டான ஜூஸியான ரொம்பவே தித்திப்பான ஜிலேபி காதலின் இருபத்தி ஐந்தாம் சுற்று வாங்க இருபத்தி ஐந்தாம் சுற்று ருசி பார்க்க ஆரம்பிக்கலாம் போன பகுதியில் கார்த்திக்கும் சக்தியும் திருவான்மையூர் பீச்சில் இருந்ததையும் அவங்க மனசு விட்டு பேசிக்கிட்டதையும் பார்த்தோம் அல்கேட்ஸோட வீட்டில் இருந்த சக்தியும் கார்த்திக்கும் திருவான்மையூர் வாங்க அதிகாலை மணி புதிய நாள் ஆரம்பிச்சாலும் கூட இன்னும் முந்தின நாளோட நினைவுகள்ல இருந்து யாரும் வெளியே வந்த மாதிரி தெரியல கார்த்திக் சாப்பிட்டுட்டு கிளம்பினதும் ரெகுலரா குடும்ப கூடுகைக்கு அப்புறமா எல்லோரும் பதினோரு மணிக்கு படுக்க போயிட்டாங்க ஆனாலும் கூட இன்னும் தூங்காம பொருண்டுகிட்டு தான் இருக்காங்க எல்லோரும் ஏன் அப்படின்னு போய் பார்க்கலாம் வாங்க முதல்ல ஜீவா டந்து ஆரம்பிப்போம் ஜீவா அவனோட ரூம்ல படுக்காம மொட்டை மாடியில நிலவை பார்த்துக்கிட்டே முந்தின நாள் தான் பண்ண திருவிளையாடலையும் அதோட அவுட்கம்மையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான் நேத்தி நைட்டு தன்னோட சக்தி அக்காவையும் கார்த்திக் மாமாவையும் அங்க இருந்த கார்த்திக் ஜிலேபி சாப்பிட்டதால டின்னர் கொஞ்சம் லேட்டாவே சாப்பிட்டுதான் சொல்லிக்கிட்டு இருந்தான் இத காதல வாங்கின ஜீவா கிடைச்ச இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க நினைச்சான் ஹாலில் இருந்த கார்த்திக் கிட்ட சாப்பிட்டது சிரிக்கவும் டைம் பாஸ் ஆகவும் பீச்சுக்கு போலாம்னு ஐடியா கொடுத்தான் அதையே கிச்சன்ல இருந்த சக்தி கிட்டையும் பீச்சுன்னு சொன்னதும் சக்தி கார்த்திக் ரெண்டு பேருமே கொஞ்சம் ஜேவ் ஆனாங்க ஆனாலும் சக்தி கார்த்திக் கிட்டையும் கார்த்திக் சக்தி கிட்டையும் விருப்பத்தை கேட்க சொல்ல நடுவுல கேம் விளையாண்டான் ஜீவா சக்தி கிட்ட கேட்க அவ கார்த்திக்கோட விருப்பம்னு சொல்ல கார்த்திக்கிட்ட கிட்ட கேக்க அவன் சக்தியோட விருப்பம்னு சொல்ல சக்தி கிட்ட கார்த்திக் ஆசைப்பட்டதாகவும் கார்த்திக் கிட்ட சக்தி ஆசைப்பட்டதாகவும் பொய் சொல்லி ரெண்டு பேரையும் ஜீப்ல பீச்சுக்கு கிளப்பிட்டு போயிட்டான் ஜீவா ஆனாலும் அந்த நல்லவன் பீச்சுக்கு போற வழியிலேயே தான் ரெண்டு பேரு மாறி மாறி பொய் சொன்னத அவங்க கிட்ட சொல்லிட்டான் பின்ன உண்மைய சக்தியா கண்டுபிடிச்சா அவகிட்ட இருந்த அவனால தப்பிக்க முடியாதே அதனால அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பாதி மட்டும் சொல்லி வச்சான் ஏனோ பாதி வழியிலையும் ரெண்டு பேருக்குமே இந்த பீச் பிளான கேன்சல் பண்ண மனசில்ல அதனால அடுத்த சில நிமிஷங்கள்ல அவங்க பீச்சுக்கு போயிட்டாங்க அங்க போய் ரீச் ஆன அடுத்த ரெண்டு நிமிஷத்துக்கெல்லாம் ஜீவாவுக்கு அவன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து எமர்ஜென்சி அவன் அவங்க ரெண்டு பேரையும் யாரு எமர்ஜென்சி பண்ண போறா எல்லாமே செட்டப் தான் ஆனாலும் கூட அவன் மொத்தமா எஸ்கேப் ஆகல அவனோட பிளான் ஒர்க் அவுட் ஆகுதானு செக் பண்ணா கொஞ்சம் தூரத்துல ஒரு போட்டுக்கு பின்னாடி மறைஞ்சு நின்று அவங்களை வேவு பார்க்க ஆரம்பிச்சான் கொஞ்ச நேரத்துக்கு எதுவும் பேசாம கடலை ரசிச்சுக்கிட்ட கார்த்திக் சக்தியை பார்த்து கடுப்பா நெகத்தை கடிச்சபடி காத்திருந்தான் ஜீவா அவனோட பொறுமைய ரொம்ப சோதிக்காம ரெண்டு பேரும் சீக்கிரமாவே பேச ஆரம்பிக்கவே அவங்க பேசுறது சரியா கேக்கலைனாலும் கொஞ்சம் ஜவு ஜவுமிட்டாய் அப்புறமா ரெண்டு பேரும் ஜோடியா கடற்கரையில நடந்து போகவும் சார் ஒவ்வொரு குஷி ஆகிட்டாரு அதுலயும் கார்த்திக் அக்கறையோட சக்திக்கு பாதுகாப்பா கடல் பக்கம் நடக்கிறதை கூடிடுச்சு பிறகு கொஞ்ச கழிச்சு கார்த்திக் கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருந்த சக்தியோட முகம் மாறினதை பார்த்து ஜீவாவுக்கு சங்கடம் ஆகிடுச்சு பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயேவா வா பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னு யோசிச்சவன் பிரச்சனை பெருசாகிறதுக்குள்ள ரெண்டு பேருக்கு நடுவுலையும் அவங்களை டைவர்ட் வரத்துக்கெல்லாம் வரதுக்கெல்லாம் அழுதுகிட்டே கார்த்திகை ஹக் பண்றத பார்த்ததும் அவன் ஃப்ரீஸ் ஆகிட்டான் அவனோட அக்கா அளராத அவன் பார்த்து பல வருஷங்கள் ஆகுதே டேவிட் கிட்ட கூட அவன் இப்படி ஓபன் ஆகி அவன் பார்த்ததும் இல்லை அதை விட அவ கார்த்திகை ஹக் பண்ணத பார்த்ததும் அவனுக்கு ஒண்ணுமே புரியல ஆனா இந்த நிலைமையிலையும் சிச்சுவேஷனை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்காம ஆறுதலா டீசெண்டா சக்திய கார்த்திக் அரவணைச்சிருந்த விதம் ஜீவாவுக்கு கார்த்திக் மேல இருந்த மரியாதைய ஜெட் வேகத்துக்கு ஏத்தி விட்டு இருந்துச்சு இதுக்கு பிறகும் அங்க நிக்கிறது நாகரிகமா இருக்காதுன்னு அங்க இருந்து நிஜமாவே எஸ்கேப் ஆக்கிட்டான் ஜீவா ஒரு மணி நேரத்துல நேரம் தாண்டியும் வரலனவே வீட்டுல இருந்து ஜீவாவுக்கு கால் வந்துடுச்சு அதுக்கு பிறகுதான் அவன் கார்த்திக் சக்தியை தேடி போனான் போன இடத்துல முன்ன எப்பவும் இல்லாத அளவுக்கு சந்தோஷத்தையும் தெளிவையும் சக்தியோட முகத்துல பார்த்தவனுக்கு தான் இங்க இவங்களை தனியா பேசவிட்டது சரிதான்னு தோணுச்சு இப்பவும் கூட தூங்காம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான் ஜீவா ஏனோ கார்த்திக் அவன் அக்கா வாழ்க்கைய நொடியில வண்ணமயமாக்கின மாயாவியா அவனுக்கு தெரிஞ்சான் அவங்க கல்யாணத்தை பத்தி கனவு கூட காண ஆரம்பிச்சிட்டான் ஜீவா இங்கே இவன் கண் விழித்தபடி கனவு கண்டுகிட்டு இருக்கா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஸ்டெல்லாமா அவங்க பெட்ரூம்ல கண்ணை மூடி கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க கனவுன்றதை விட கற்பனை கற்ப சொமோ ஏன்னா பீச்சுக்கு போயிட்டு சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்த கார்த்திக்கும் சக்தியும் தான் அவங்க கண்ணையும் மனசையும் இப்போ முழுசா நிறைச்சிருந்தது அவங்க ரெண்டு பேரையும் ஜோடியா அப்படி பார்த்ததுல இருந்து ஸ்டெல்லாமா கலர் கலர் கனவுகள் காண ஆரம்பிச்சுட்டாங்க ஜீவாவது கல்யாணம் வரைக்கும் தான் யோசிச்சுட்டு இருந்தான் ஆனா ஸ்டெல்லாமாவோ கல்யாணத்தோட நிக்காம குழந்தை காது குத்து வரை கற்பனை பண்ணிட்டாங்க இப்படி ஸ்டெல்லாமா தனி உலகத்துல சஞ்சரிக்கிறது தெரியாம அவங்க தூங்குறதா தப்பா நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு முதுகு காட்டி படுத்திருந்த ராபி தீவிர யோசனையில இருந்தாரு அவர் யோசனையின் நாயகி சக்திதான் முந்தின நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ராபிய தனியா சந்திச்சா சக்தி பேச தயங்கிக்கிட்டே நின்னா என்னடா என்கிட்ட பேச என்ன தயக்கம் எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசுமா அப்படின்னு சொன்ன ராபி அவ கார்த்திகை பத்தி தான் ஏதோ பேச போறான்னு எதிர்பார்த்தாரு ஆனா அவளோ வேற பேசினா ராபி நிஜமாவே அல்கிட்ஸ்க்கு எதுவும் இல்லைல கண்கள்ல வலியோட கேட்டா சக்தி இந்த ஜிலேபியின் ருசி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகள் மற்றும் கவிதைகள் கேட்க ஏபி டெல் டைம் சேனலுக்கும் யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டு இருங்க நன்றி வணக்கம்